குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் 6th to 12th வரலும் இருக்குல்ல, உங்களுக்கு திருக்குறளில் இருக்க புக் பேக் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்க இந்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அதில் என்னென்னலாம் டைப்ஸ், எத்தனை கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, எந்தெந்த புலவர் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுபோல் ஒரு 6th to 12th புக் பேக்கில் இருக்க அந்த பார்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளை பற்றி ஒரு பேசிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. திருக்குறள்ன்றது திரு கூட்டல் குரல். ஓகே, இரண்டு அடிகளால் ஆன குரல் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார். திருக்குறள் முப்பால்களை கொண்டது. அவை முப்பால் நமக்கு தெரியல, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்ன்ட்டு அதை தான் பிரிச்சிருப்பாங்க. 38 அதிகாரங்கள், 70 அதிகாரங்கள், 25 அதிகாரங்கள்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பிரிவுகள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் வந்து 38 அதிகாரங்கள், பொருட்பால் வந்து 70 அதிகாரங்கள், காமத்துப்பால் வந்து 25 அதிகாரங்கள். அந்த அறத்துப்பால் வந்து 4 இயல்களாக பிரிச்சிருப்பார். அப்புறம் பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் பொருட்பால் வந்து 70 அதிகாரங்களாக பிரிச்சு 70 அதிகாரங்கள், 3 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. அது வந்து அரசியல், அங்கவியல், ஒழிவியல். அறத்துப்பால் வந்து பாயறிவியல், இல்லறிவியல், துறவறிவியல்ன்ட்டு 4 அதிகாரங்கள். இல்லறிவியல் வந்து 20 அதிகாரங்கள், துறவறிவியல் வந்து 13 அதிகாரங்கள், ஊழியல் வந்து 1 அதிகாரம். பொருட்பாலில் வந்து அரசியலில் வந்து 25 அதிகாரங்கள், அங்கவியல் வந்து 32 அதிகாரங்கள், ஒழிவியல் வந்து 13 அதிகாரங்கள். அதுபோல் காமத்துப்பால் வந்து 25 அதிகாரங்கள், 2 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. கலவியல், கற்பியல்ன்ட்டு கலவியில் வந்து 7 அதிகாரங்கள், கற்பியல் வந்து 18 அதிகாரங்கள். இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து முப்பால்கள் எவைன்னு சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை 4 இயல்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்புறம் திடீர்னு இல்லறிவியலில் எத்தனை அதிகாரங்கள் இல்லறிவியல் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கலாம். அதுபோல் எல்லாத்துலேயுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நம்ம படிச்சுக்கணும். 1 to 38 வரலும் அறத்துப்பாலில் இருக்கும். அப்புறம் 38 118 70 அதிகாரங்கள் வந்து பொருட்பாலில் வரும். அப்புறம் 118 1330 வந்து காமத்துப்பாலில் வரும். இதான், இதை நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை கொஸ்டின் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, அடுத்து வந்து அதிகாரங்கள், திருக்குறள் வந்து 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. என்னென்னா, 133 அதிகாரம் நமக்கு தெரியும், ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் வரல, 1330 குறள்கள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து திருக்குறளில் 10 அதிகாரங்கள் வந்து உடைமைன்னு இல்லை முடியும், என்ன பொருள் உடைமை. அதுபோல் எப்படி புரியும்னா, 10 அதிகாரங்கள் வந்து உடைமைன்ற லாஸ்ட்டில் வந்து உடைமைன்றது முடியுமா. அப்புறம் திருக்குறளுக்கும் 7 எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. ஏன்னா ஒரு ஒரு திருக்குறளுமே வந்து 7 வார்த்தை வச்சு தானே சொல்லியிருப்பாங்க, அதனால 7. அதுபோல் 1 3 3 கூட்டினா 7 வரும், 1330 அதை கூட்டினாலும் 7 வரும், அதுபோலலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உலக மொழிகளில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள். இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது எந்த எதுக்கில் வரிசைப்படுத்திருக்கேன்னா, 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலக மொழிகளில் பல மொழி, இதுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்குற இடம் தான், 17 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து எதில் வரும், 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும், 17 மேல்கணக்கு நூல்களில் வரும், அதுபோல் எதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள், இதை கொஞ்சம் நேரம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். இப்போ வந்து கடைசியாக வந்து நமக்கு ரிப்போர்ட் படி உள்ளனா, 107 லாங்குவேஜில் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்படுத்திருக்காங்க, பெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுலேருந்து அது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும். இதான் வந்து பேசிக்கானது. அடுத்து வந்து சில புலவர்கள் அவையார், அதுபோல் பெரிய பெரியவங்க இருக்காங்கள, அவங்கள வந்து திருக்குறளை பற்றி எப்படி சிறப்பாக சொல்கிறாங்கன்ட்டு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. இது குரூப் 1 கொஸ்டின்லேயுமே கேட்டிருந்தாங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. இதுபோல் வரும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினா பல்லுக்கு வந்து சரிக்கு எது தேவையில்லை, 4 வந்து 4 அடியார் பற்றி சொல்கிறதும், 2 வந்து திருக்குறளோட சிறப்பை பற்றியும் சொல்கிறதும் சொல்கிறாங்க. ஆளும் மேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது 4 அடியாரும், 2 என்பது திருக்குறள் அருமையும் விளக்குகிறது. இதில் ஆளும் மேலும்னா ஆலமரத்தோட குச்சியும், வேலை மரத்தோட குச்சினா வேப்ப மரத்தோட குச்சியும் வந்து பல்லு, அதை போட்டு பல்லு தேய்ச்சா பல்லு உறுதியாகும். அதுபோல் வந்து மனுஷங்க வந்து அறிவு மேம்படணும்னா திருக்குறளையும் 4 அடியாரையும் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இருக்குது. இதில் திருக்குறளோட சிறப்பை பற்றி கூறுறதால இதில் எங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா, இதை முத முதல்ல வந்து பதிப்பித்தவர் யாருன்னா, எழுதினவர் யாருன்னா, ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் வந்து மலேசத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். அவர் 1812 இது பண்ணியிருக்காரு, பதிப்பித்திருக்காரு. எந்த இடத்துல பண்ணார்னா, தஞ்சாவூரில். அதுபோல் இதுக்கு உரை எழுதுனாங்க தெரியுமா, இது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதோட பொருள் எழுதுறாங்க தெரியுமா. அதுக்கு வந்து 10 பேர் எழுதியிருக்காங்க. அது 10 பேர் பின்னாடி லிஸ்ட்டில் பார்ப்போம். அதில் முதன்மையானவர் வந்து
எழுதுனது பெஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து யாருன்னா பரிமையில் அழகர் எழுதுன உரை தான். அதை தான் நம்ம இப்போ படிக்கிறோம். சரி ஓகே, இப்போ திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் இருக்குது, அதில் முக்கியமானது 10 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திரவேதம், திருவள்ளுவம். இது கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறையா பேர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து திருக்குறளோட சிறப்பை பற்றி சொல்கிறது வந்து திருவள்ளுவமாலை. திருவள்ளுவமாலை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். திருவள்ளுவமாலை என்பது திருக்குறளின் பெருமையை குறித்து சான்றோர் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பாகும். திருக்குறள் சிறப்பை பற்றியே நிறையா பாட்டு பாடிருக்காங்க, அதில் வந்து மொத்தமாக 55 பாட்டு இருக்கும் திருவள்ளுவமாலையில். அது 53 புலவர்கள் எழுதுனது, அதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் திருவள்ளுவமாலைன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேல் அழகர் தான். ஓகே, இதில் வந்து ஏற்கனவே பார்த்துதான் அறத்துப்பால் வந்து 38 அதிகாரங்கள், பொருட்பால் வந்து 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் அவர் காமத்துப்பால்னு சொல்லுவாங்க 25 அதிகாரங்கள், 4 இயல்கள், 3 இயல்கள், 2 இயல்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கொஸ்டின் கேட்குற ஏரியா இதெல்லாம். அப்புறம் வந்து சிறப்பு திருக்குறளோட சிறப்பை சொல்கிறாங்க. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். ஓகே, விக்டோரியா மகாராணி இருக்காங்களா இங்கிலாண்டில், அவங்க கண் விழித்ததும் திருக்குறள் படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர், திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, ஒரு 1000 கணக்கான பேர் உரை எழுதியிருக்காங்க. கலைஞர் கூட ஒரு உரை எழுதியிருக்காரு. அதுபோல் முக்கியமான அதில் முக்கியமான பெஸ்ட்டுன்னு சொன்னால் 10 பேர் சொல்லலாம். அவங்க யார் யாருன்னா தருமர், தாமத்தர், பருதி, திருமலையார், பரிபெருமாள், மணக்குதவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். இதில் வந்து ரொம்ப வயசானவங்க முன்னாடி எழுதுனது வந்து தருமர் தான். அப்புறம் ரொம்ப யங்கானது வந்து பரிமேலழகர். இதில் சிறந்த உரைன்னு சொன்னால் பரிமேலழகர் உரை தான் சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக வந்து தருமர், பரிமேலழகர் ஞாபகம், ஓல்டு, யங்கு. ஓகே, அப்புறம் சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். தருமர், மணக்குதவர், தாமத்தர், நச்சர், பரிதிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், கலிங்கர், வள்ளுவர் நூருக்கு எல்லையுரை செய்தார் இவர். இவங்கெல்லாம் வந்து உரை எழுதி வள்ளுவரோட சிறப்பாக இன்னும் சிறப்புரை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தில் முந்தையவர் வந்து தருமர். இது நம்ம பார்த்தாச்சு. திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தில் பிந்தியவர் வந்து பரிமேல் அழகர். அப்புறம் மூவா, நாமக்கல் கவிஞர், புலவர், குழந்தை ஆகியோரும் உரை எழுதினர். அதுபோல் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த லிஸ்ட்டில் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் ஒரு 1000 பேருக்கு மேலே வரும். சரி, அடுத்து வந்து இது ஜென்ரலானதை பற்றி தான் சொல்லி திருவள்ளுவரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அவரோட டீட்டெயில் வந்து எப்போ பிறந்தார், அவர் என்ன சமயத்தை சார்ந்தது, அதெல்லாம் ஓகே பார்ப்போம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரது காலம் கிமு 31 என்று கூறுவர். இதை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இப்போ வந்து நம்ம வந்து 2021 கொண்டாடுறோம்ல, அதுபோல் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்க கலண்டரை படி பார்த்தா 2021 + 31 கொண்டிருப்பாங்க. அதுதான் வந்து தமிழர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன திருவள்ளுவரோட பிறந்த வருஷத்தோடு அந்த வந்து நம்ம 2021 எதை வச்சு கணக்கு பண்ணுறோன்னா பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர் கிறிஸ்ட், இயேசு பிறந்ததை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இது வந்து திருவள்ளுவர் பிறந்தது வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டில். ஓகே, இவரது ஊர் பெற்றோர் குறித்து முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சமண மதத்தை சார்ந்தவர் என்பது உறுதி. சமணம்னா ஜெயினிசம், ஜெயினிசத்தை சார்ந்ததும் சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, அதை வச்சு ஜெயினிசம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கும் 100% ப்ரூஃப் கிடையாது, ஆனால் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்லாம் இருக்குன்னா செந்தாபோதார், தெய்வப்புலவர், நாயனார், முதற் புலவர், நான்முகனார், மாதனுபாங்கி, பெருநாவலார், பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்கள் போற்றப்படுகிறார். இது ரொம்ப முக்கியம். திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்களும் திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர்களும் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இல்லை கொஸ்டின் வர ஏரியா. அப்புறம் திருவள்ளுவரோட காலம் வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம்னா கிமு 31. அதை யார் சொன்னால் மரமலை அடிகள் ஃபாலோ சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேறு யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிமு 1 யார் சொன்னால் VRR தீக்ஷிதர். இவர் வந்து பெரிய ஹிஸ்டாரியன், அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் கிமு 31 வந்து மரமலை அடிகளார், இதனை நம்ம பின்பற்றுகிறோம். இது தெரியும் கிமு 1 - 3 அந்த பீரியடில் தான் இருப்பார்ன்னு சொல்கிறது யார், ராஜமாணிக்கனார் அந்த பீரியடில் தான் அவர் சார்ந்திருப்பார்னு சொல்கிறாரு. அப்புறம் திருக்குறள் வந்து மொழிபெயர்த்தவங்கள சில முக்கியமானவங்களுக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். லத்தீன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து யாருன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் என்ன பண்ணனா அறத்துப்பாலும் பொருட்பால் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணார், காமத்துப்பால பண்ணல. அப்புறம் ஜெர்மனில் வந்து யார் பண்ணனா கிரால் பண்ணார். அப்புறம் ஆங்கிலத்தில் யார் பண்ணனா GU போப் பண்ணார், VVS ஐயர், அப்புறம் ராஜாஜி. முக்கியமாக வந்து இந்த GU போப் தான் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இந்த இங்கிலீஷில் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து யார் எதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது GU போப் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் நம்ம வந்து மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் இங்கிலீஷில் எழுதுறவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஓகே. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு வந்து ஏரியல்ன்ற ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணார். வடமொழினா சான்ஸ்கிரிட்டு. சான்ஸ்கிரிட்டில் யார் பண்ணாங்கன்னா அப்பா தீட்சிதர். ஹிந்தியில் வந்து யார் பண்ணாங்கன்னா பிடி ஜெயினு. தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை. இதுதான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க லிஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது, படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதோட சிறப்பை பற்றி சில பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, ஔவையார் என்ன சொன்னாங்க, பாரதியார் என்ன சொன்னாங்க, பாரதிதாசன் என்ன சொன்னாங்க, அது போல் லிஸ்ட்லாம் இருக்கலாம், அதை பார்ப்போம். இதிலிருந்து கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, குரூப் ஃபோர் குரூப் டூ முன்னாடி இருந்து தமிழ் சிலபஸில் இதை பற்றிலாம் கொஸ்டின் நிறையாவே வந்திருக்கு. சரி ஓகே பார்ப்போம். தமிழ் மனிதன் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்படுகிறது. ஓகே. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். ஓகே. அப்புறம் அணுவை துளைத்தோள் கடலை புகுட்டி குறுங்க தரித்த குரல். இது யார் பண்ணாங்கன்னா அவையார். ஒன்று சின்னதாக இருக்குமா, ஆனால் அது உள்ளக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பொருள் தருது. அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க, அணுவை துளைத்தோள் கடலை புகுட்டி குறுங்க தரித்த குரல். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா அது வந்து கடல் மாதிரி பறந்து விரிந்து அவ்வளோ பொருள் வச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது வந்து பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அப்புறம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே. இது யார் சொன்னதுன்னா பாரதிதாசன். இதில் குழம்பிக் கூடாது, பாரதி என்ன சொன்னார், பாரதிதாசன் என்ன சொன்னார்ன்ட்டு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வந்து பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னது வந்து பாரதிதாசன். அப்புறம் இணையில்லா முப்பாளுக்கே நிலத்தே சொன்னது வந்து பாரதிதாசன் தான். அப்புறம் வந்து உலகில் நாகரீகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு யாரை சொன்னாலும் கேல்வெல் சொன்னார். திருக்குறள் வந்து திருவள்ளுவர், கம்பர் வந்து கம்பராமாயணம் என்னார். இது ரெண்டுமே தான் வந்து நம்ம எழுந்த நாகரீகத்தில் வந்து திரும்ப மீண்டும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்பாங்க, இது போல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்ற கொஸ்டின் தான் வந்து அடிக்கடி வர கொஸ்டின். உலகில் நாகரீகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா, சோவியத் அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலில் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து டால்ஸ்டாய் என்ற ஒரு ரைட்டரு, ரஷ்யன் ரைட்டரு. அவர் சொல்கிறதுக்கு அவர் சொன்னதை கேட்டு தான் திருக்குறள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது வந்து உருகிய நாட்டில் அணுதுளைக்காத கிராம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டையில் திருக்குறளும் இடம்பெற்றல. அது இல்லைன்னா கிராம்லின் பேலஸில் என்ன இருக்குன்னா உருகையில் இருக்குது. அதில் என்னென்னா முக்கியமான நூல்லாம் எடுத்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ்டர் எதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக, பின்னாடி வர சங்கதங்களுக்கு கொடுக்கறதுக்காக. எங்கே இருக்குன்னா அது உருகுவே, கிராம்லின் பேலஸ். அது கூட என்னென்னா பைபிள் குரானு அது போலலாம் நிறையா நூல்கள் இருக்குது, அதில் திருக்குறளும் இருக்குது. ஓகே. அப்புறம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. விவிலியம்னா பைபிள் இங்கிலாந்தில். அப்புறம் இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழுத்து முதலில் படித்த நூல் திருக்குறள். ஓகே, இது பார்த்துக்கோங்க, விக்டோரியா ராணி படித்தாங்கன்ட்டு. அப்புறம் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண் பதைக்கும் உலகிற்கு பொது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா திருவிகா சொல்லியிருக்காங்க. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து திருவள்ளுவர் தோன்றுகிறாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றுகிறாவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கே தெரிந்திருக்காது அப்படி யார் சொன்னதுன்னா கி அப்போ விஸ்வநாதம். இதுமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். அப்புறம் வந்து உடைமை என்னும் பெயரில் 10 அதிகாரங்கள் உள்ளன, 7 சீரில் அமைந்துள்ளது. திருக்குறள் வந்து 7 சீரில் அமைந்துள்ளது. 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்களில் உள்ளது. 7 எண் வந்து எத்தனை திருக்குறள் வந்திருக்கும்னா 8 திருக்குறளில் வந்து 7 எண்ணை வந்து திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருப்பாருங்க சொல்லியிருக்காங்க. இதுமே ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சியில். அதுக்கப்புறம் அதிகாரங்கள் வந்து 133, கூட்டினா 7 வரும். குறள்கள் வந்து 1330, அதையும் கூட்டினா 7 வரும். அதான் 7 திருக்குறளுக்கும் ரொம்ப நெருங்கிய இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தொடர்பு இருக்குன்ட்டு. அப்புறம் முக்கிய அடிகள் இதெல்லாம் தேவையில்ல. அப்புறம் பதிப்பு வந்து முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து மலையசத்துவன் மகன் ஞான பிரகாசம், 1812 தஞ்சாவூர். இது ரொம்ப முக்கியம், 1812. அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. லத்தீனில் வந்து யார் பண்ணாங்கன்னா வீரமணியர், ஆங்கிலம் ஜெயிப்போம் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் பழமொழி இதுவும் பார்த்துருக்கோம் முன்னாடி. ஆளும் ஏழும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடி ஆறும், 2 என்பது திருக்குறளையும் அருமையை விளக்குகிறது. பழகு தழுமை சொல்லருமை 4 2 நாலடி ஆறும் திருக்குறளையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திருவள்ளுவ மாலை,
திருவள்ளுவர் மலை பற்றி கொஞ்சம் குறிப்பிருக்கு. திருவள்ளுவர் மலை என்னென்னா திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்கல்ல புலவர்கள்லாம், அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒன்றா போட்டது தான் திருவள்ளுவர் மலை. அதை பற்றி பார்ப்பாங்க. திருக்குறளின் சிறப்பான சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவர் மலை என்னும் நூல் எழுந்தது. இந்த நூலில் 55 பாடல்கள் உள்ளன. 53 புலவர்கள் பாடியுள்ளனர். ஓகே. திணையளவு போதை சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லை உறங்கும் வளநாடு வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி. இப்படின்னு யார் சொன்னதுன்னா கபிலர். திணையளவு போதை சிறுபுல் நீர் நீண்ட பனை, இப்படியா பார்க்கறதுக்கு வந்து திணை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது, அது உள்ளுக்குள்ளே போய் படித்து பார்த்தா பனை மரம் மாதிரி ரொம்ப உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து யார் யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க கபிலர். திணையளவு பேதை சிறுபுல்லூர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்கை உறங்கும் வளநாடு வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி கபிலர் சொல்லியிருக்காரு. ஓகே. இதான் வந்து 6th 12th வரலாம் திருக்குறளில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். இதுலேருந்து கொஸ்டின் ஏற்கனவே நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இப்பயும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து தனியாக திருக்குறள் வந்து யூனிட் 8 தனியாகவே சேர்த்ததால் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 1 வந்து 10 கொஸ்டின் வந்துச்சு, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் வந்து 5 கொஸ்டின் வந்துச்சு. அதுபோல் வந்து நல்ல வெயிட்டேஜ் இருக்குது. குரூப் 2 எக்ஸாமுக்கு மினிமம் வந்து ஒரு 8-10 கொஸ்டின் ஆச்சு மினிமம் திருக்குறள் பாட்டிலேருந்து மட்டுமே கேட்கலாம். திருக்குறள்னால் திருக்குறள் கொடுத்து அது எக்ஸ்பிளனேஷனில் ஒரு 6-7 கொஸ்டின் கேட்டால் கூட இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வச்சு ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. யார் திருக்குறளை பற்றி யார் என்ன சொன்னாங்க அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 6th 12th வரலும் புக் பேக்கில் கொடுத்த திருக்குறளை பற்றின இன்ஃபர்மேஷன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இதோட பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.